Hi students, welcome everyone to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து பிளான்ட் ஹேபிட்டட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். வாங்க சயின்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போது பேர்ட்ஸ்லாம் எங்கே வாழும்? ட்ரீஸில். பறவைகள்லாம் மரத்தில் வாழும். வேர் டூ த ஃபிஷ் லிவ்? மீன்களெல்லாம் ரிவர், சீ, பாண்ட், லேக், அதாவது ஆறு, குளம், ஏரி, கடல், இங்கெல்லாம் மீன்கள் வாழும். வேர் டூ த வைல்ட் அனிமல்ஸ் லிவ்? காட்டு விலங்குகள், ஃபாரஸ்ட், காட்டில் வாழும். வேர் டூ வி லிவ்? நம்ம ஹியூமன்ஸ், மனிதர்கள்லாம் நம்ம வீட்டில், ஹவுஸில் வாழ்வோம். அதாவது ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசமே வந்து அததுக்குன்னு இருக்கிற இருப்பிடத்தில், பிளேஸில் தான் அது வாழுது. ஹேபிட்டட் அப்படின்னா உயிரினங்களின் இருப்பிடம் தான் ஹேபிட்டட். ஹேபிட்டட் இஸ் கால்ட் அஸ் ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட் அ பிளேஸ் டு லிவ் அண்ட் டு ரீப்ரொடியூஸ். இதுதான் ஹேபிட்டட். இப்போ ஹேபிட்டடோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். பிளான்ட் ஹேபிட்டட் அதாவது செடிகளின் இருப்பிடம், இதை வந்து ரெண்டு வகையாக, டூ டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று நீர்நிலைகள், இன்னொன்று நிலப்பகுதி. நிலப்பகுதி அதாவது லேண்டை டெரஷியல் அப்படின்னு சொல்லுவோம். நீர்நிலைகள் வாட்டரை அக்வாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெரஷியல் இன்னும் மூணு விதமாக பிரிக்கப்படுது. ஒன்று டெசர்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். டெசர்ட் அப்படின்னா பாலைவனம். கிராஸ்லேண்ட், கிராஸ் அப்படின்னா புல். ஃபாரஸ்ட்னா காடு. அதே மாதிரி அக்வாட்டிக்கில் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கப்படுது. ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கிற தண்ணி, அதாவது ரிவர், லேக், பாண்ட், பூல், ஆறு, குளம், ஏரி, இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். மரைன் அப்படின்னா ஓஷன் அண்ட் சி, அதாவது கடல். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். டெசர்ட் அதாவது பாலைவனம். டெசர்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அங்கே ஈரப்பதமே அப்படிங்க இருக்காது. லெஸ் ரெயின்ஃபால், கம்மியான மழை தான் பெய்யும். தண்ணி அவ்வளோவா பார்க்க முடியாது இல்லையா? இப்போது டெசர்ட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேக்டஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் இருக்கும். அதோடய வேர் ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ரூட்டாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன் அப்படின்னா டெசர்ட்டில் வந்து தண்ணியே இருக்காது, மழையும் அவ்வளோவா பெய்யாது. அப்போ ரூட், செடிக்கு தண்ணி வேணும். அப்போ ரூட் என்ன பண்ணுது, ரொம்ப தூரத்தில் இருக்கிற தண்ணியை போய் உறிஞ்சு கொண்டு வந்து இந்த ஸ்டெம்மில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அப்போ ஸ்டெம்மில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டெம் இந்த மாதிரி பல்ஜாக தன்னை உருமாற்றிக்கிட்டே இருக்குது. அதோடய லீஃப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முள்ளாக இருக்கும். அதுக்கு தான்ஸ், முள்ளுனா தான். நெக்ஸ்ட்டு கிராஸ்லேண்ட் பற்றி பார்க்கலாம். கிராஸ்லேண்ட் அப்படின்னா கிராஸ் மட்டும்தான் இருக்கும், புல். சின்ன கிராஸ்லேருந்து பெரிய கிராஸ், ஷார்ட் கிராஸ் டு லாங் கிராஸ் வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சவானா கிராஸ்லேண்டு. ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ரீஸ் பார்க்கலாம். ட்ரீ, இந்த ஃபாரஸ்ட்டை வந்து த்ரீ டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று டெம்பரேட் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டெயின் ஃபாரஸ்ட்டு. இது வந்து டெரஷியல் ஹேபிட்டட். நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் ஹேபிட்டடில் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன் இருக்கு இல்லையா. ஃப்ரெஷ் வாட்டரில் என்னென்ன மாதிரி செடி இருக்கும் அப்படின்னா வாட்டர் ஹயாசின், லோட்டஸ், லில்லி. அதே மாதிரி மரைனில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னா சீ கிராஸ், மார்ஷ் கிராஸ், மரைன் ஆல்கே. மரைன் ஆல்கே அப்படின்னா கடல் பாசி, தென் ஃபைட்டோஃப்ளாக்டன். தீஸ் ஆர் ஆல் அபவுட் த பிளான்ட் ஹேபிட்டட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெல். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் டூ கமெண்ட். இன் நெக்ஸ்ட் வீடியோ வி கேன் சி அபவுட் பிளான்ட் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் பட்டன் டு சி ஃபர்தர் வீடியோஸ். தேங்க் யூ.